சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதற்கும் முக்கியமான தகவல் வெளியேறுது அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமா அந்தினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கிறோம் போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது ரேஷன் கடைகள் தொடர்பான புகார்களை வழங்க உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தொடர்பு எண்களை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது புதிதாக இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டு உள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறதாம் தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக முக்கியமான உத்தரவு ஒன்று சென்றுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் செய்யப்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களில் கவனம் பெற தொடங்கியுள்ளது அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது இவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றன உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் குடிமை பொருள் குற்ற புலனாய்வு துறை அலுவலர்கள் தொடர் ரெண்டு பணி மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் ஈடுபடுவோர் உடந்தையாக செயல்படுவோர் மீது இன்றியமையா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன மேலும் குற்ற செயல்களின் ஈடுபடும் நபர்கள் சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் பலங்கள் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது படி அவ்வப்போது தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஒரு மாத காலத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்கான கடத்த முயன்ற ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று மதிப்பிலுள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு குயின்டல் பொது விநியோக திட்ட அரிசி நூற்றி இருபத்தி ஆறு எரிவவு உருளைகள் நூற்றி நான்கு லிட்டர் பொது விநியோக திட்ட மண்ணெண்ணெய் முந்நூற்றி ஐந்து கிலோ கோதுமை இருபத்தி ஐந்து கிலோ துவரம்பருப்பு இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது லிட்டர் கலப்பட டீசல் ஆகியவையும் மேற்கண்ட கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நூத்தி எழுவத்தி ஐந்து வாகனங்களும் கைப்பற்றுகை செய்ய பட்டுள்ளன குற்ற செயலில் ஈடுபட்ட ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன கள்ளசந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் பலங்கள் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் கீழ் பதினாறு நபர்கள் கைது செய்ய இன்றியமையா பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பான பொது மக்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்து கொள்ளப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்